வணக்கம் நண்பர்களே, இப்போ வந்து நம்ம வந்து ஜாவாவில் வந்து டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டேட்டா அப்படிங்கிறது என்னென்னா தகவல் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டேட்டா டைப்ஸ்னால் வெவ்வேறு விதமான தகவல்கள். அது ஜாவாவில் ஏன் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறத நம்ம படிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ மெமரி, அதாவது நான் வந்து ஒவ்வொரு மெமரிக்கும் இவ்வளோ வேல்யூ தான் யூஸ் பண்ணணும், அதை தாண்டின தேவையில்லாத மெமரியெல்லாம் நம்ம வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், தம்பி குடிக்க தண்ணி கொண்டு வா அப்படின்னா ஒரு டம்ளரில் தண்ணி கொண்டாந்து கொடுத்தாருன்னா ஓகே, அது வந்து ஒரு வேல்யூவான ஒன்று. அவர் வந்து ஒரு டம்ளருக்கு பதிலாக பெரிய ஜக்கில் எடுத்து கொண்டாந்து கொடுத்தாருன்னா அவரை நம்ம வந்து என்னப்பா ஒரு குடிக்க தண்ணி கேட்டதுக்கு இவ்வளோ சின்ன டம்ளருக்கு இவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு வரீ அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம் அல்லவா. அதே மாதிரி தான் ஜாவாலையும் மெமரியை நம்ம வந்து எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து டேட்டா டைப்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ வெவ்வேறு விதமான டேட்டா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு கேண்டிடேட்டோட டீட்டெயில்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த கேண்டிடேட்டுக்கு அவருக்கு நேம் என்ன இருக்குன்றோம், அவர் ஏஜ் என்ன, அவர் ஹைட் என்ன, வெயிட் என்ன, அவருடைய மொபைல் நம்பர் என்ன, இமெயில் ஐடி என்ன, அதே மாதிரி அவருடைய அட்ரஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு விதமான தகவல்கள், எவ்வளோ பெர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கிறாரு, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு டீட்டெயில்ஸாக இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அப்படிங்கிறது 10 digit இருக்கும். அப்போ அவருடைய ஏரியா பின்கோடு என்னென்னா 6 digit இருக்கும். இமெயில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ raja@gmail.com அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் ஒரு மெசேஜ் இருக்கும், raja56@gmail.com அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அட்ரஸ் No. 23 இந்த நார்த் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற மாதிரி அழகும். அப்போ நம்பரும் இருக்குது, மெசேஜ் இருக்குது, இந்த மாதிரியான வெவ்வேறு டேட்டாவெல்லாம் நான் எந்த மாதிரியான மெமரியில் ஸ்டோர் பண்ணுறது அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது. இதில் ரெண்டு விதமான டேட்டா டைப்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஒன்று ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், இன்னொன்று நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படிங்கிறது ஆஸ் யூஸ்வலாக ஜாவாவில் இருக்கிற மாதிரியான அதே இது தான். அது ஏன் அப்படின்னா, அதில் வந்து இவ்வளோ வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ரேஞ்சை வந்து நம்ம அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அது அவ்வளோதான் யூஸ் பண்ண முடியும், அதை தாண்டி நம்ம அதில் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த நான் ப்ரிமிட்டிவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் பேஸ் பண்ணுது. ஆப்ஜெக்ட், கிளாஸ், இன்டர்ஃபேஸ், அரே, ஸ்ட்ரிங்ஸ், அதுக்கு எவ்வளோ மெமரி எடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, நேரடியாக வந்து விசிபிள் பண்ண முடியாது. இவ்வளோ தான் அப்படிங்கிறத நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஜெக்ட்னா அதுக்குன்னு தேவையான நீங்கள் கொடுக்குற தகவலை பொறுத்து அதுவாகவே மெமரி எடுத்துக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதை ஒரு தனி கேட்டகரியாக நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னா, நமக்கு தெரிஞ்ச டேட்டா டைப்ஸ் அதோட சைஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணுறத வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து 4 விதமான டேட்டா டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து நியூமர், அதாவது நம்பர் மட்டும் ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த இன்டிஜர் டேட்டா டைப், அதாவது டெசிமல் வேல்யூ ஸ்டோர் பண்ணக்கூடிய ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப்ஸ். இன்னொன்று கேரக்டர், ஏபிசி அப்புறம் அந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரியான வேர்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஜப்பானீஸ் வேர்டு, தமிழ் வேர்ட்ஸ், இந்த மாதிரியான அங்கங்கே இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடியது, அந்த கேரக்டர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கேர் அப்படிங்கிற டேட்டா டைப்ஸ். பூலியன், அதாவது ட்ரூவா ஃபால்ஸா, ஒரு கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸான்னு பாருங்கள் அப்படிங்கிறதுக்கான டேட்டா டைப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஸோ அப்போ இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் அதோட சைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பைட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு, லாங், அப்படி இதெல்லாம் வந்து நியூமரிக்கல் இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ். அதை வந்து இன்டிஜர் டேட்டா டைப்ஸ் சொல்லுவோம். இன்னொன்று ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப், ஃப்ளோட் அண்ட் டபுள், இன்னொன்று கேரக்டர் அண்ட் பூலியன். அப்போ இந்த நியூமரிக்கலில் இருக்கக்கூடியதில் நம்ம பார்த்தோம்னா பைட்டுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 8 bit எடுத்துக்கோம். அதாவது 8 bitனா 1 byte அர்த்தம். அப்போ இதோட மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ நான் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ 2 powerலேருந்து ஒன்றை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. 2 power 7 வரைக்கும் தான் மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ 2 power 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 128, பாசிட்டிவில் 128. அப்போ இதுக்கான ஈக்குவேஷன் என்னென்னா 2 power n-1. இந்த இடத்துல இங்கே ஒரு இடத்துல போட்டிருக்காங்க 2 power 31-1 அப்படிங்கிறத போட்டிருக்காங்களவா. ஸோ அதே மாதிரி 2 power 7-1 இதில் ஒன்று கம்மி பண்ணிட்டீங்கன்னா அதிகபட்சம் என்ன 127 வரைக்கும் வரும். அது வரைக்கும் தான் நான் ஸ்டோர் பண்ண முடியும். அதை தாண்டி 128னாவோ 150 அப்படிங்கிறதையெல்லாம் நான் பைட்டில் என்னால் என்ன பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய ஏஜ், ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஏஜ்னா 25, 30, 80 அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் அல்லவா. ஸோ அந்த மாதிரியான டேட்டா டைப்ஸ்க்கு நம்ம வந்து பைட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட் அப்படிங்கிறது டேட்டா டைப்ஸ். ஸோ ஷார்ட்ங்கிறது 2 power, அதாவது 16 bit 16 bitனா 2 byte அர்த்தம். இப்போ 2 byte அப்படி நம்ம எடுத்தோம்னா மேக்ஸிமம் வேல்யூ வந்து 2 power 15-1 வரைக்கும், அதாவது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ 32,767 இவ்வளோதான் நான் என்ன பண்ண முடியும், அதில் வந்து யூஸ் பண்ண முடியும். அதை தாண்டி என்னால் என்ன பண்ண முடியாது, எந்த வேல்யூ ஸ்டோர் பண்ண ப்ளஸ் 1 ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எரர் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டிஜர் அப்படிங்கிறது ஒன்று வச்சுக்கிறோம். ஸோ இன்டிஜர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 32 bit. அப்போ 32 bitனா 4 byte. அப்போ 4 byte அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே 2 power 31-1 வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாங் இண்டுங்கிறது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 64 அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி அதாவது மொபைல் நம்பர் ஸ்டோர் பண்ணலாம், இல்லை ஒரு புக்கில் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா அந்த லாங் இந்த மாதிரியான டேட்டா டைப்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஸ்வலாக நம்ம வந்து இன்ட் அப்படிங்கிற டேட்டா டைப்பை தான் வந்து ஜாவாவில் பொதுவாக நம்ம பயன்படுத்தும்
பயன்படுத்துவோம். அதில் ஷார்ட்டு பைட்டெல்லாம் அதிகமாக நம்ம பயன்படுத்துறது கிடையாது. பொதுவாகவே எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுறது வந்து இன்ட் அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ லாங் இன்ட் அப்படிங்கிறது போனால் ரொம்ப பெரிய சுச்சுவேஷன், அதாவது ஒரு ஒரு புக்கில் வந்து கிட்டத்தட்ட 5000 பேஜஸ் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரும் எனக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் லாங் இன்ட் அப்படிங்கிறவங்களுக்கு போவோம். ஸோ நார்மலாக ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆட்ட டைப்ஸ் அண்ட் டபுள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னா 5 டெசிமல் பிளேசஸ் தான் அதில் மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி டபுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு 15-16 டெசிமல் பிளேசஸ் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். அதை தாண்டி நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது. அதை வந்து இ பவர் பிளஸ் 38 அப்படிங்கிற ரேஞ்சில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இன் டெர்ம்ஸ் ஆஃப் டெசிமல் பாயிண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை 5 டெசிமல்லேருந்து 15 or 16 டெசிமல் பிளேசஸ் வரைக்கும் ஃப்ளோட் ஆர் டபுள் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ அஸ் யூஸ்வலாக வந்து கேரக்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதே 2 பைட் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் மேக்ஸிமம் எவ்வளோ கேரக்டர் நம்ம யூஸ் பண்ண முடியும்னா 65535 கேரக்டர். அதாவது அதுக்கு அந்த ஆஸ்கி வேல்யூலாம் பின்னாடி நம்ம பார்ப்போம். கேரக்டர் அப்படிங்கிறதுல அதாவது ஸ்ட்ரிங்கு கேரக்டர் பற்றி பார்க்கும்போது அந்த நம்பர்ஸ் எல்லாம் போட்டு காமிக்கிறேன். அதில் மேக்ஸிமம் யூனிவர்சலாக யூஸ் பண்ணக்கூடியது மேக்ஸிமம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 65535 கேரக்டர் வரைக்கும் அதில் யூஸ் பண்ணலாம். அதை தாண்டி நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அடுத்து வந்து பூலியன்ங்கிறது ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ், இவங்க ரெண்டு பேர் தான். இவங்க ரெண்டு பேரை தவிர வேறு எதுவும் அந்த டேட்டா டைப்பில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணுறது பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது. ஒரு வேளை ஃபார் எக்ஸாம்பிள் இன்டிஜர் எக்ஸ்னு சொல்கிறேன், இன்டிஜர் எக்ஸ் ஈக்குவல் டு 10 நான் கொடுக்கல, வேல்யூ எதுவும் கொடுக்கலனா அப்போ டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ எடுத்துக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ பைட்னா டிஃபால்ட்டாக வந்து 0 எடுத்துக்கும், ஷார்ட்னாலும் 0 தான். நீங்கள் வேல்யூ கொடுக்கலனா அந்த மெமரியில் எனக்கு வந்து டிஃபால்ட்டாக இந்த வேல்யூ தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அதே மாதிரி இண்டுனா 0, லாங்னாலும் 0. இன்னொன்று ஃப்ளோட் அப்படிங்கிறது 0.0F அப்படிங்கிறது. நீங்கள் வந்து இண்டிஜர் எக்ஸ் ஈக்குவல் டு 10 சொல்லலாம், ஆனால் ஃப்ளோட்டுக்கு அதாவது ஃப்ளோட் எக்ஸ் ஈக்குவல் டு 10 அந்த எஃப் அப்படிங்கிறத ஆட் பண்ண சொல்லும். அதே மாதிரி டிக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 0.0D. ஸோ இந்த டேட்டா டைப்ஸை பற்றி ஒரு ப்ரோக்ராமிங்கில் வந்து இதை முடிச்சுட்டு ஒரு ஓவர்வியூவில் நம்ம வந்து பார்க்கலாம். தென் கேரக்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 2 பைட் வந்து ஸ்டோர் பண்ணலாம். பூலியன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பூலியன் வந்து ஃபால்ஸ் ஆர் ட்ரூ அப்படிங்கிறத நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதை வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமிங்கில் ஜஸ்ட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 மினிட். ஸோ இதில் வந்து டெஸ்ட் அப்படிங்கிறத இப்போ வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ கிளாஸ் 1 மினிட். கிளாஸோட நேம் வந்து இப்போ வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறேன்னா ப்ரிமிட்டிவ் அப்படிங்கிற நேமில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரிமிட்டிவ் அப்படிங்கிற கிளாஸ் நேம் நான் இங்கே கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி பழைய மாதிரி ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். என்னன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ் ஆர்க்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேட்டா டைப்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அங்கே நம்ம சொன்னோம் அல்லவா, ஸோ வேல்யூவெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னுடைய பி டிரைவில் இருக்கக்கூடிய பெரியார் பயிலகமில் கோர் ஜாவா அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதில் வந்து நான் வந்து சேவ் பண்ணிடுறேன் ப்ரிமிட்டிவ் டாட் ஜாவா அப்படிங்கிற நேமில் வந்து ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஷார்ட் அல்லனா ஃபஸ்ட் வந்து பைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நவ் பைட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 127 அப்படிங்கிறது அதோட மேக்ஸிமம் வேல்யூ, சரிதானே. ஸோ இதை வந்து நம்ம வந்து ப்ரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி ப்ரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் எல்என் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கமாண்ட் ப்ராம்ப்டில் பி டிரைவில் கமாண்ட் டைரக்டரி பெரியார் பயிலகம்ங்கிற ஃபோல்டருக்கில் கமாண்ட் டைரக்டரி கோர் ஜாவா அப்படிங்கிற ஃபோல்டருக்கு போயிடுறேன். போயிட்டு கம்பைல் பண்ணுறேன், ஜாவா சி ப்ரிமிட்டிவ் டாட் ஜாவா அப்படிங்கிற நேமில் கம்பைல் பண்ணுறேன். ஒன்ஸ் அகெயின் ஃபஸ்ட் டைம் கம்பைல் ஆகுறதுனால கொஞ்சம் டைம் ஆகுது. ஓகே ஃபைன், நவ் ஜாவா ப்ரிமிட்டிவ் அப்படிங்கிற நேமில் வந்து இதை வந்து ரன் பண்ணுவோம். ஸோ எரர் வருது என்னன்னு பார்த்துட்டோம்னா, ஏதாவது ப்ரிமிட்டிவ் அப்படிங்கிற நேமில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். அதான் குட் நாட் லோட் PRIMITIV. ஓகே 1 மினிட். ஸோ இதில் பார்க்கலாம். ஆ ஸோ இதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா ப்ரிமிட்டிவ் டாட் ஜாவா அப்படிங்கிறதுல நான் என்ன பண்ணிட்டேன்னா, சாரி இதில் வந்து இ அப்படிங்கிற நேமில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே. ஸோ அதே நேம்லேயே நான் வந்து கம்பைல் பண்ணிடுறேன். ஸோ இந்த நேமை வந்து மாற்றிடுறேன். ஸோ மிஸ்டேக்காகவே இருக்கட்டும், பரவாயில்ல. ஸோ இதில் வந்து இ அப்படிங்கிற நேமில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படிங்கிறதாகவே இருக்கட்டும். ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம என்ன பண்ணுறோன்னா கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். ஸ்மால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இதை கம்பைல் பண்ணோன்னா நமக்கு வந்து என்ன அவுட்புட் கிடைக்குது அப்படின்னா 127 அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு கிடச்சிருக்கு, கிளியராக. சரி ஓகே, இப்போ வந்து 127 அப்படிங்கிற நேம் அவுட்புட்டு கிடச்சிருக்கு. அப்போ மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 127 தான். அதை தாண்டி 128 கொடுத்தா எனக்கு வந்து அவுட்புட் வருமா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா
அதில் வந்து இங்கே பாருங்கள், கம்பைல் ஆகும்போதே வந்து எனக்கு எரர் காமிச்சிச்சு. ஸோ என்ன போட்டிருக்கு அப்படின்னா, பாசிபிள் லாசி கன்வர்ஷன் ஃப்ரம் இன்ட் டு பைட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது எனக்கு பைட் அப்படிங்கிறத வந்து என்னால் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியலன்னா, இதை ஸ்டோர் பண்ண முடியல. அப்படி ஸ்டோர் பண்ணும்போது தகவலை இழக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அதாவது இதை அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு, அதாவது நீங்கள் வேணால் இன்டிஜர் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் மாற்றிக்கோங்க அப்படிங்கிறது. அப்போ லாசி கன்வர்ஷன் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து பாசிபிள் லாசி கன்வர்ஷன் அப்படின்னா, நீங்கள் வேணால் நீங்கள் இன்டிஜர் அப்படிங்கிறதுல மாற்றிக்கோங்க. அதிகபட்சம் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா 127 அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் இதோட ரேஞ்ச். அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 120 நான் யூஸ் பண்ணால் 120 யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ கம்பேர் பண்ணணும் 120க்கு வந்து நோ ப்ராப்ளம், எனக்கு வந்து அவுட்புட்டு தாராளமாக வரும் 120. அதை தாண்டி, அந்த ரேஞ்சை தாண்டி நம்மளால் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி தான் நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஷார்ட்டு, பைட்டு, இன்டிஜர் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நான் சொன்ன ரேஞ்சை மட்டும்தான் நம்ம அதில் அப்ளை பண்ண முடியும். அதை தாண்டி எந்த ரேஞ்சும் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது.